உருவகனி இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அணிகள்லாம் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா சொல் பின்வரும் நிலை பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரநிலை நீ அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்காத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு முடிங்க அப்படின்னா வழக்கம்போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்கோம் ஆல்பில் லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அணி அப்படின்னா அழகுது பெண்கள் வந்து போடக்கூடிய அணிகளுக்கு பேர் அழகுன்னு சொல்கிற மாதிரி செயலுக்கும் இருக்கக்கூடிய அணிக்கு பேர் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செயலின் கருத்தை அழகுப்படுத்துவது அணி எனப்படும் செயலோட கருத்தை வந்து அழகுப்படுது என்ன சொல்ல வராங்க அந்த செயல் வந்து என்ன கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அது எந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க அழகாக எந்த மாதிரி அழகான முறையில் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல பார்க்குறாங்க ஸோ செயலின் அழகை அழகுப்படுத்துவது அணி அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அழகுப்படுத்துவாங்க அப்படின்னா ஒன்று சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபடுத்து சொல்லுவாங்க அதுதான் வந்து அண்ணி அப்படின்னு சொல்றாங்க சொல் அப்படின்னா ஒரு சொல் ஒரு வார்த்தையை சொன்னோன்னே அந்த சென்டென்ஸ் அந்த சாரி அந்த கவிதையா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் எல்லாமே வந்து அழகாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பொருளாலும் பொருள் அப்படின்னா என்னன்னா மீனிங்ஸ் சில மீனிங்ஸ்லாம் நல்லா கருத்தாலம் மிக்க மீனிங்ஸாக இருக்கும் அந்த மீனிங்ஸே வந்து அந்த கவிதையோ அந்த செயலையோ வந்து ரொம்ப அழகுபடுத்தி காட்டும் ஸோ தான் வந்து சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கண இயல்பாகும் அதுதான் வந்து அணியோட இலக்கணத்தோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த அணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஓம்பை அணி ஊமையணி என்ன உருவகணி என்ன ஆல்ரெடி பார்த்து தான் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ அணிகளில் இன்றியமையாதது ஓமையணி அணிகளிலே வந்து இன்றியமையாதது ஓமையணி ஸோ அந்த ஓமையணி வந்து தாய் அணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ மற்ற அணிகள் ஓமையிலிருந்து கிளைத்தவையாகவே உள்ளன ஸோ அது தான் வந்து ஊமியணிங்கிறது தாய் அணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்ற அணிகள் ஓமையிலிருந்து கிளைத்தவையாகவே உள்ளன இப்போ மலர் பாதம் தான் மலர் போன்ற பாதம் பாதம் அப்படிங்கிற ஒரு சாதாரண சொல் வந்து மலரோட வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கனால இது வந்து ஓமி எண்ணி அதாவது பாதத்துக்கு எதை ஓமையாக செய்யிருக்காங்க அப்படின்னா மலரை ப மலரை வந்து ஓமையாக செய்கிறாங்க ஸோ இத்தொடரில் பாதத்துக்கு மலர் ஓமையாக கூறப்படுகிறது இப்போ பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் அது உவமேயம் உவமேயம் மலர் அப்படிங்கிறது உவமை போன்ற அப்படிங்கிறது ஓம உருவு ஸோ அது வந்து பாதம் அப்படிங்கிறது உவமேயம் மலர் அப்படிங்கிறது உவமானம்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியும் ஓமேனா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும் ஸோ அதில் தான் வந்து போன்ற அப்படிங்கிற அந்த ஊம ஒரு மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு ஓமியனி அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என்ன பாடல இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று சரிங்களா அதாவது எப்படி சொல்கிறது இனிய சொற்கள் பேசுறதுக்கு வந்து இனிய சொற்கள் இருக்கும்போது ஏன் இனிமே இல்லாத சொற்களை பேசுகிறீங்க அப்படி பேசுறது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா பழம் இருக்கும்போது ஏன் காய் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தற்று அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஓம உருவாக இருந்திருக்கனாலே இது வந்து ஒரு ஓமே அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் உருவகனி உருவகனின்னு ஆல்ரெடி சொன்னது தான் அதாவது உவமேயமும் உவமானமும் ஒன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது எதை எதை வந்து ஊமை இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதான் வந்து ஓம் உருவகணி அப்படின்னு நம்ம அதான் சொல்கிறாங்க கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான் உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் என கூறப்படும் ஸோ அது வந்து உவமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவகணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உருவகணின்னு பார்த்தாலே தெரியும் இப்போ மலர் பாதம் அப்படிங்கிறத பாதத்துக்கு உண்மையாக பூவை சொல்லிருக்கிறாங்க மலர் சொல்லிக்கிறாங்க அதே தான் மா பாத மலர் அப்படின்னு நான் மாற்றி போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உருவகம் தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நிறைய இடத்துல அந்த உருவகம் ஊமை இந்த மாதிரி சொல்ல சொல்ல படிக்க படிக்க அந்த வார்த்தைகளை கவனிக்க கவனிக்க உங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சோ இனிமேலும் ஒவ்வொரு புக்குலயும் நீங்க படிக்கும் பொழுது எது உருவகமா இருக்கலாம் இது ஓவியா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க படிக்க ஆரம்பி உருவகனிக்கு எடுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் என் சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக வன்சோர் களை கட்டு வாய்மை எருவூட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலைச்சே அப்படிங்கிற பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க உருவகணிக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எதில் அப்படின்னா சவன்த்தில் அறநெறிச்சாரம் அப்படிங்கிற செயல்பகுதியில் முனைப்பாடியார் அவர் அவர் எழுதிய கவிதையை தான் பார்த்துருப்போம் ஸோ முனைப்பாடியார் முனைந்து ஈடுபட்டோம் அப்படின்னா அரண் எனும் கதிரை வந்து நம்ம வந்து அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப் அந்த வீடியோக்கிற லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த செயல்பொதிகள் பின்னாடி நிறைய இடத்துல யூஸ் ஆகிருக்குது ஸோ அந்த பாடல் வரிகளை நீங்கள் படிக்கும் பொழுது பார்க்கும்பொழுதே ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்ததே இந்த பாடல் வரைக்கும் நம்ம அந்த நூலை படித்தோம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகத்துக்கு வரும் ஸோ அதில் வந்து அறக்கதிர் அப்படிங்கிற ஒரு பார்த்தோன்னே வந்து சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதை விட முக்கியமாக நம்ம நம்ம படிச்சுட்டு வர இந்த ஷார்ட்கட் நிறைய படிச்சுட்டு வரோம்னே அது பார்த்துமே உங்களால் சில பாடல் வரிகளை ஈஸியாகவே உங்களால் கண்டு கொள்ள முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது இந்த பாடல் அவர்கள் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து படிச்சிருக்கோம் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இது வந்து உருவகணிக்கு வந்து உமைப்படுத்திருக்காங்க எப்படி உமைப்படுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்பாடலில் இன்சொல் வந்து நிலமாகவும் இன்சொல் வந்து நிலமாகவும் வன்சொல் வந்து கலையாகவும் வாய்மை வந்து எருவாகவும் அன்பு வந்து நீராகவும் அறம் வந்து கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது இன்சொல் நிலமாக வன் சொல் கலையாக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உருவகனிக்கும் ஓமியணிக்கும் உங்களால் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து உருவக அணிக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பின்வரும் நிலை எணி அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய நிலைக்கு பேர் என்னென்ன பேருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி நீங்கள் யாபோச்சுக்கோங்க ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ ஒரு செயலில் முன்னர் இப்போது நாலு லைன்ஸ் அதாவது நாலு நான்கு அடிகள் இருக்குது அந்த நான்கு அடிகளையுமே பார்த்தீங்கன்னா சொல் ஒரே சொல் வந்து மறுபடி மறுபடியும் ஒவ்வொரு அடியிலே வருது ஆனால் வேறு வேறு மீனிங்கை தருது அப்படின்னா அது ஒரு பேர் சொல்லுவாங்க பொருள் அப்படின்னா நான்கடிகள்லையும் வேறு வேறு சொற்கள் இருக்கும் ஆனால் பொருள் மீனிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதான் வந்து சொல்லோ பொருளோ மீண்டும் மீண்டும் பல இடங்கள் வருதில்லை பின்வரும் நிலையிலே பின்னாடி வருது இல்லையா ஸோ அதோட நிலையை வச்சு தான் மூன்று வகையாக வகைப்படுத்திருக்காங்க என்ன அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையனி சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சொல் பொருள் நிலையணி அப்படிங்கிற பார்த்தோன்னே அந்த மீனிங்கை பார்த்தோன்னே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா ஒரே சொல் வந்து எல்லா அடிகளையும் வார்த்தையிலையுமே வந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி பொருள் பின்வரும் நிலையினி அப்படின்னா ஒரே மீனிங்கை தரக்கூடிய ஒரே சொல்லாக இருக்கலாம் இல்லைன்னு வெவ்வேறு சொல்லாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து பொருள் பின்வரும் நிலையினி அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போகிறோம் அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலை ஒரே சொல் ஒரே மீனிங்கை தர மாதிரி இருக்க சொற்கள் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல் பொருள் சாரி சொல் பின்வரும் நிலையினி அப்படிங்கிறத பார்த்துடலாம் முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது போல் வருவது பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க சொல் பின்வரும் நிலையணி சொல் பின்வரும் நிலையனி ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை குரலில் வந்து துப்பு என்ற சொல் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீர்கள்லையுமே வந்துருக்கு முதலடியில் எல்லா சீர்களுமே வந்திருக்கு ஸோ துப்பு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் துப்பார்க்கு அப்படிங்கிறது உண்பவருக்கு துப்பு அப்படின்னா நல்லா நன்மை தரக்கூடிய துப்பு அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து உணவு அப்படிங்கிற மாதிரி பொருள் இருக்குது ஸோ இதில் வந்து துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மலை அப்படிதான் மழையை பற்றி சொல்லியிருக்காங்க உணவு சாப்பிட்றதுக்காக மலையை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லு தான் ஆனால் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு மீனிங்காக வந்திருக்கு அதனால தான் சொல்லிக்கிறாங்க முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்க முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது போல் வருவது தான் வந்து சொல் பொன் சாரி சொல் பின்வரும் நிலையினி அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா அடுத்து பாருங்கள் பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா ஒரே மீனிங்கை தரக்கூடியதாக இருக்கணும் இப்போ பாருங்கள் செயலில் வந்த ஒரு சொல்லின் பொருளே ஒரு சொல்லின் பொருள் மீனிங்கை சொல்கிறாங்க ஒரு சொல்லோட மீனிங் வந்து பின்னரும் பல இடங்களில் வருவது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொற்கள் வந்து வேறு வேறு சொற்களாக இருக்கலாம் ஆனால் மீனிங்கிறது ஒரே மீனிங்கை கொடுத்துருக்கனால தான் செயலில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பின்னரும் பல இடங்களில் வெவ்வேறு சொற்களில் வந்தாலும் மீனிங் வந்து ஒன்னாக இருந்திருக்கனால இதுதான் வந்து பொருள் பின்வரும் நிலையினி மீனிங் பின்வரும் நிலையணி அப்படின்னு படிச்சுக்கோங்க சரிங்களா அந்த செயலில் அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்று ஒரு பொருளையே தருகின்றன ஸோ இதுதான் வந்து பொருள் பின்வரும் நிலையணி இதுக்கு இன்னொரு இடத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை எவர் செல்வம் அப்படின்னா செல்வம் மாடு இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை குறியக்கூடியதா மாடு அப்படின்னா செல்வத்தை குறியக்கூடியது நம்ம ஒன்வாட்ஸில் பார்த்துருப்போம் ஸோ இந்த 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 குரலை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பொருள் பின்வருநிலை நிலையணி அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும் அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரி அண் பின்வரும் நிலையனி ஒரே சொல்லா இருக்கலாம் ப்ளஸ் மீனிங்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையினி பாருங்க எல்லா விளக்கும் விளக்கு அல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இக்குரல் பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல் பின்வருநிலை பொருள் பின்வரும் நிலையினி சொற்பொருள் பின்வரும் நீ அப்படின்னு மூன்று வகை வகைப்படுத்திருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம் இதில் பாடல் வரிகளுக்கு கொடுத்தும் இது என்ன அணி அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் புக் இருக்கிறோட புக்குக்குள்ளே நம்ம எடுத்துக்காட்டாக படிக்கிற சில பாடல் வரிகளே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சினாலே உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணி இது எல்லாருக்குமே தெரியும் வஞ்ச புகழ்ச்சியணி அப்படிங்கிற நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நம்ம சொல்லி அடிப்போம் ஸோ வஞ்ச புகழ்ச்சி நீ பண்ணுறியா என்னட்ட அப்படின்னு ஸோ என்ன அப்படின்னா புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் இகழ்வதும் சரிங்க சரி சரி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்க தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழ்களான் கயவர்களையும் தேவர்களும் வந்து மேலோகத்தில் இருக்கிறவங்க தான் ஆனால் தேவர்கள் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க என்ன நம்ம பார்த்துருப்போம் இல்லையா பேய்களும் வானத்தில் இருக்கும் தேவர்களும் வானத்தில் இருப்பாங்க நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்னா ஸோ அதுக்குன்னு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா தேவர்கள் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செல்களையே செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது எனவே இது புகழ்வது போல் பழிப்பது ஃபஸ்ட் வந்து தேவர் கயவர்கள் வந்து பூலோகத்தை அதாவது ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத புகழ்ந்துட்டு கடைசியில் வந்து பழித்து பேசுகிறாங்க அதே மாதிரி பாருங்கள் பாரி பாரி என்று பழைய தீ ஒருவர் புகழ்வர் செந்தா புழவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாேருமே வந்து பாரி தான் வள்ளல் வல்லல்னு சொல்கிறீங்க ஏன் மழை இல்லையா அப்படின்னு மலையை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன அப்படின்னா பழிப்பது போல புகழ்வது பழிக்கிறார் பாரி மட்டும் தானா அப்படின்னு பழிச்சுட்டு மழையும் இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்றாரு பாடலின் பொருள் புலவர் பலவரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர் பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து உலகத்தை புரைக்கிறது இது பழிப்பது போல புகழ்வது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ வஞ்ச புகழ்ச்சியணி அப்படிங்கிறது சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவரும் இல்லை என்று புகழ்கிறது இதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணிக்கான எடுத்துக்காட்டு ஸோ இந்த அணி நக்கணத்தில் நம்ம ஒவ்வொரு அணி உருவக அணி பின்வரநிலை அணிகள் வகைகள் மூன்று பார்த்தப்போ வஞ்ச புகழ்ச்சி அணியை பற்றி பார்த்துருப்போம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கால் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ